ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 9ஆம் தேதி நமக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா எதுவுமே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்கார்ட் ஸ்டாக்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக்குமே போட்டு விட்ருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா நேட்கோ ஃபார்மா லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலை மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா ஹோல்டிங்ஸை எக்ஸிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் ஏரியாவுக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆகியிருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுடைய ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து ஒரு ஸ்டாப்லஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக என்ட்ராக போகிறவங்க இப்போதைக்கு வந்து என்ட்ரு ஆகாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியே இன்னும் ஒரு ஸ்விங் ஹை வந்து கிரியேட் ஆகட்டும். அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட்லைன் வந்து கிடைக்கும். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணும்பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நியூ என்ட்ரி எதுவும் எடுக்காதீங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும் இந்த ஒரு சப்போர்ட் லெவலை வந்து ஒரு ஸ்டாப்லஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ரத்தன் இந்தியா பவர் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் ரெண்டு ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு ரெண்டு ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க என்ட்ரு ஆகிக்கலாம். ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த சப்போர்ட் லெவலில் ஒரு ஸ்டாப்லஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் கொடுக்குற என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கை பொறுத்து மட்டும்தான் இருக்கணும். அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் 2024 மார்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் ஒரு 4 ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு 3 ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த சப்போர்ட் ட்ரெண்ட்லைன் ஒரு ஸ்டாப்லஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இன்கேஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அனலைஸ் பண்ணி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அப்போ வந்து நியூ என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்ப் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இதில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரியில் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங் ஹை, நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அக்டோபரில் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங் ஹை. இந்த ரெண்டு ஸ்விங் ஹையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். சப்போர்ட் லெவலில் ஒரு 2 ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி உங்களுடைய ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் ஏரியாவை வந்து ஒரு ஸ்டாப்லஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாப்லாஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து வருதுங்க. இந்த 2 ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். இதையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். புதுசாக என்ட்ராக போகிறவங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணும்பொழுது என்ட்ரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லெவலிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ஆனால் வந்து அக்டோபர் 9ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் வந்து இந்த சப்போர்ட் லெவலிருந்து சப்போர்ட் எடுத்துருக்குன்றதுனால நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கிற 10% டார்கெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து ஒரு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸுக்கு நீங்கள் இந்த ஒரு ஜோனியை வந்து ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெர்மில் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. 2024 ஜூலையில் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங்கை, நெக்ஸ்ட் வந்து செப்டம்பரில் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங்கை, இந்த 2 ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். சப்போர்ட் லெவலில் 2024 மார்ச் ஸ்விங்லோ, நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் ஸ்விங்லோ, இந்த 2 ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஆல்ரெடி உங்களுடைய ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் லெவலை வந்து ஒரு ஸ்டாப்லஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இதை எப்போ பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதோ அப்போ வந்து ஹோல்டிங்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். புதுசாக என்ட்ராக போகிறவங்க இந்த ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா
இந்தியன் ஆயில் கார்ப் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஓசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருக்குங்க. 2024 பிப்ரவரியிலிருந்து இந்த ஒரு சைட்வேஸ் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்விங் ஹையை வந்து கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் லெவலில் ஒரு 2 ஸ்விங் லோவாக கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதில் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க என்ட்ரு ஆகிக்கோங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த சப்போர்ட் லெவலை ஒரு ஸ்டாப்லெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக் தான். ஷார்ட்டாக வந்து SAIL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக்லேயுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. 2024 மே மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு 3 ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைனும், சப்போர்ட் லெவலில் ஒரு 3 ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைனும் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் லெவலை ஒரு ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக என்ட்ராக போகிறவங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா எடுத்த உடனே பெரிய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. சின்ன கேபிட்டலில் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பெரிய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேபிட்டல் எல்லாமே வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ நீங்கள் கற்றுக்கிற டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கம்மியான கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணணும். அதில் போய்ட்டு நீங்கள் ப்ரோக்கரேஜ் இவ்வளோ போகுது அவ்வளோ போகுது அப்படிங்கிற பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 இருக்குது அப்படின்னாக்கா 500 மட்டும் ட்ரேட் வந்து எடுங்க. அதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது, மார்க்கெட்டை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க கரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 5,000 இல்லை ஒரு 10,000 வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து போக போக கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து ஒரு பிரேக் அவுட்டுமே வந்து கொடுத்துருக்குங்க 9th மார்க்கெட்டில். ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ ஷார்ட் டேர்மில் இருக்குது, இந்த பிரேக் அவுட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுங்க. ஒரு 2 கிரியேட் ஆன பேட்டர்னில் பிரேக் அவுட் கொடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளுமே வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒரு ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இந்த ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. அதில் அக்டோபர் 9 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பிரேக் அவுட்டுமே வந்து கொடுத்துருக்கு. 6.63% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இதில் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த சப்போர்ட் ட்ரெண்ட்லைனை ஒரு ஸ்டாப்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட்லைன் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 3 ஸ்விங் லோ, அதாவது இந்த 2 ஒரு 3 ஸ்விங் லோவை வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 3 ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ரெண்ட்லைனை வந்து ஒரு ஸ்டாப்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக என்ட்ராக போகிறவங்க நீங்கள் இப்போது கரண்ட் ப்ரைஸ்லேயே வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற 10% டார்கெட்டை வந்து நீங்கள் ஒரு டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம். என்ன ப்ரோ 10% டார்கெட்ன்றது அக்செப்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 10% டார்கெட்ன்றது ரொம்ப பெரிய டார்கெட்டுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கலாம், ஏன்னா நம்மளோட கேபிட்டல் வந்து ரொம்ப சின்னது. இப்போ நீங்கள் 1 lakh கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து 10%ன்றது உங்களுக்கு 10,000 தான் வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 10 lakh இல்லை வந்து ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். இன்கேஸ் வந்து உங்ககிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரே டார்கெட் ஒரே ஸ்டாப்லாஸ் தான். இதில் ஸ்டாப்லாஸ் என்ன வைக்கணும் அப்படின்னாக்கா 5% வரணும், பிரேக் அவுட் கேண்டலுடைய லோவுக்கு கீழே வந்து வரணும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ரூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதாங்க. ஏன்னா பிரேக் அவுட் கேண்டலுடைய லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நம்ம ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் லெவலையும் தாண்டி கீழே வரும்பொழுது கரெக்டாக வந்து நம்மளோட நம்ம கேண்டலுடைய லோவிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். இதையுமே வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டிருந்த ஸ்டாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.